லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். தேசிய அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பங்கள், ஒரு காய் நகர்த்தல்கள் நடப்பதாகவே நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக கண்டிப்பாக அதுவும் உங்கள் காதுக்கு வந்திருக்கும். என்ன சார் நடக்குது இப்போ மம்தா வச்சு நடக்கிற விஷயங்கள்? எனக்கு தெரிஞ்சு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சோனியா காந்தியை தான் போய் பார்த்தாங்க. இப்போ வந்து சோனியாவை தவிர்க்கிறாங்க, ராகுலை விமர்சிக்கிறாங்க, அதே சமயம் ஆன்டி பிஜேபி அதையும் தொடர்ந்து பேசுகிறாங்க. இந்த அரசியலை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? இல்லை, ஒட்டுமொத்தமாக காங்கிரஸை வெறுக்க ஆரம்பித்திருக்கிறார் மம்தா, அல்லது ஒதுக்கி வைக்க ஆரம்பித்திருக்கிறார், அப்படி தான் பார்க்கணும். தேசிய அரசியலில் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது மாற்றுக்கருத்து. அதுதான் மூன்றாவது அணினே தோணுச்சு. தோன்றதுக்கு காரணமே, ஒருத்தர் வந்தால் இன்னொருத்தர் வரணும், அவர்கள் இவர் வரணும்னா இது என்ன ஒரு சர்வாதிகாரம்? இது ஒரு வகையான சர்வாதிகாரம், ஏகாதிபத்தியம்ன்றதுனால தான் இடதுசாரிகளுடைய முன்னெடுப்பில், அவருடைய பங்களிப்பில் மூன்றாவது அணினே ஒன்று தொடங்க ஆரம்பிச்சது. அந்த மூன்றாவது அணி ஒருபோதும் அல்லது முழுமையாக சோபித்ததே இல்லை. அதுக்கு காரணம், நாடு இந்த நம்மளை மாதிரி ஒரு பரந்துபட்ட ஒரு நாட்டில் பரவலான செல்வாக்கை பெற்றிருக்கிற ஒரு அரசியல் இயக்கமாக வளர்றது பெரிய விஷயம். அது பிஜேபி எத்தனையோ காலத்துக்கு பிறகு இப்போ தான் பிஜேபி அந்த இடத்த அடைஞ்சிருக்கு. அந்த வகையில் காங்கிரஸை தவிர்த்து விட்டு ஒரு அணி அமைத்தால் தற்காலிக வெற்றியாக இருக்குமே தவிர, அது ஒரு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு டென்யூரான 5 வருஷம் ஆட்சியை கொடுக்குற ஒரு அணியாக அது இருக்காதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம காலத்திலேயே வந்துடுச்சு. 96ல் இருந்து வந்துடுச்சு. நம்ம பார்த்து எதுவுமே ஸ்திரமான ஒரு ஆட்சியை அமையலை. காங்கிரஸின் பங்களிப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட போதெல்லாம் அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கு. இது இன்னைக்கும் தொடருது. அப்படி இருக்கிற போது இன்னொரு உண்மை என்னன்னா, காங்கிரஸ் இன்னும் தன்னை திருத்திக்கல பல விஷயங்கள்ல. ராகுல் காந்தி முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிடலை. சோனியா உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். அப்போ முழுமையான ஒரு தலைவரை அவர் அந்த கட்சியை இன்னும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கு. தற்காலிக தலைவராக தான் சோனியா இன்னமும் தொடர்றார். இந்த குழப்பமான மனநிலையில் காங்கிரஸ் இன்னும் பழைய பலத்தை கூட மீட்க வேண்டாம், இப்போது இருக்கிற பலவீனமான நிலையிலிருந்தால் ஒருபடி மேலே வருகிறார்களா அப்படின்னு பார்ப்பாங்க எல்லாருமே. மம்தாவும் பார்ப்பார், காங்கிரஸ் இன்னும் வரலைன்னு ஒரு முடிவுக்கு வர்றார். அப்போ காங்கிரஸை தோளில் சுமக்கணுமாங்கிற ஒரு இயல்பான ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். பிரதமர் வேட்பாளர் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக தகுதியுள்ளவர்கள் மிக நிச்சயமாக பிரதானமாக முதன்மையாக மம்தா இருக்கிறாருங்கிறத நான் மறுக்கலை. பிரதமர் வேட்பாளருங்கிறது யார் வேணாலும் இருக்கலாம். சுப்பிரமணிய சாமி கூட தனிநபராக பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சுக்கிடலாம். ஆனால் அதை நோக்கிய பயணம் அர்த்தமுள்ள பயணமாக இருக்கணும். காங்கிரஸை தவிர்த்து விட்டு அது அவ்வளோ சுலபம் அல்ல. நீங்கள் காங்கிரஸை தவிர்த்துட்டிங்களா, மகாராஷ்டிராவில் அந்த கவர்மெண்ட் என்ன கதியாகும்னு ஒரு கேள்வி வரும். சிவசேனா சரத்பவார் காங்கிரஸுக்கு கவர்மெண்ட் என்ன ஆகும், இங்கே ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பார்னு பார்க்கணும். இங்கே காங்கிரஸ் இவர் கலட்டி விட்டார்னா ஸ்டாலின் மிக கடுமையாக விமர்சிக்கப்படுவார் காங்கிரஸ் மீதான பரிவின் காரணமாக அல்ல. அதன் பிறகு அது இயல்பாக என்ன வரும்னா பிஜேபி திமுகவை நோக்கி போகும், அண்ணா திமுக காங்கிரஸ் நோக்கி வரும். இயல்பாக ஒரு ஒருத்தருக்கு ஒரு இடம் வேணும். அப்படி இங்கே கலட்டி விட்டீங்கன்னா உங்களுடைய நோக்கம் பிஜேபி சேர்ப்பதற்காகவா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே தான் வருமே தவிர, காங்கிரஸின் பலவீனம் காரணமாக காங்கிரஸ் தன்னை திருத்திக் கொள்ளாதனால ஸ்டாலின் கலட்டி விட்டார்னு வராது. இங்கேயும் ஸ்டாலினுக்கு எதிரிகள் நிறையா. முதல்ல அந்த விமர்சனத்தை கொண்டாந்து வைப்பாங்க. அந்த விமர்சனம் ஆளுநர் மீது ஏன் ஒரு விமர்சனம் வைக்கலங்கிற கேள்வி, ஆளுநரை கூட விடுங்க சார், அப்படி ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் அவர் எடுத்துட்டானா நிச்சயமா ஸ்டாலின் விமர்சனத்தில் அதுல 50% உண்மை இருக்கும். நீங்க இயல்பாகவோ கோபத்திலோ நியாயமாகவோ காங்கிரஸை கலட்டி விட்டாலே பிஜேபி உங்களை நோக்கி வரும், உங்களால் அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, தவறுகள் செய்வீங்க, செய்ய வாய்ப்பு இருக்கு. அது கண்டுபிடிக்கிற இடத்துல மத்திய அரசு தன்னுடைய ஏஜென்சியில கையில் வச்சிருக்கிற போது இயல்பாகவே நடக்கும். ஸோ அப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலினை தவிர்த்து விட்டு இங்கே ஒரு 40 MP கிட்டத்தட்ட இருக்கிற போது இந்த அணிக்காக கிடைக்க வாய்ப்புள்ள இடங்கள் 39-40 போது பாண்டிச்சேரி சேர்த்து மம்தா அப்படி ஒரு முடிவை கடைசி வரைக்கும் எடுப்பாராங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா எல்லா மாநிலங்களையும் வியாபித்திருக்கிற கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாநிலங்களில் வலுவாக இருக்கலாம். ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க, கோவாவில் போய் நல்லா பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு செய்தி முக்கியத்துவம் கிடைக்குமே தவிர சில நாட்கள் ஒரு பரந்துபட்ட இந்தியாவில் வலுவாக கால் ஊண்டிட்டோன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அவர்களும் இன்னொருத்தரை சார்ந்தா இருக்கணும். அந்த இன்னொருவர் என்கிற போதே அந்த இன்னொருவர் லிஸ்ட்டில் அவர்கள் அடங்கிய பட்டியலில் முதன்மையாக காங்கிரஸ் தான் இருந்தாகணும். அது சாபக்கேடோ யதார்த்தமோ அதுதான் நிஜம். காங்கிரஸை தவிர்த்து விட்டு ஒரு அணி அமைத்தால் மறைமுகமாக பிஜேபி ஆதரிக்கிறார்களோ அல்லது பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு மம்தா பணிந்து விட்டாரோன்னு நீங்க பார்க்கணும். இந்த புள்ளியில தான் இந்த இந்த நீங்க சொன்னதை நான் வேறு விதமா கேட்கறேன். நீங்களும் அது உங்க காதுக்கு வந்திருக்கும். பிரசாந்த் கிஷோர் தான் இந்த அப்ப பிரசாந்த் கிஷோரை நான் தான் பிஜேபிக்கு அனுப்பி வச்சேன் நிதிஷ்குமார் சொன்ன போது பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு வரைக்கும் அதை மறுக்கல. பொது வெளியில பத்திரிகையாளர் முன்னாடி சொல்றார், நான் உங்களை அனுப்பி விடுறேன்னு சொல்ற. அதாவது பிஜேபிக்கும் பிரசாந்த் கிஷோருக்குமான அந்த தொடர்பை பொது வெளியில போட்டு உடைக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல. ஸோ அந்த சந்தேகம் நீடிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். அப்போ பிரசாந்த் கிஷோர் ஏதாவது பண்ணுறாரா, பிஜேபி சொல்லி ஏதாவது பிளே பண்ணுறாரா,
எதிரணியை பலவீனப்படுத்துறது. நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரஸும் பிரிஞ்சிருக்குதுன்னு சொன்னாலே அது பிரதான பிரதமர் பதவியாக கூட தகுதியுள்ள ஒரு தலைவர் இருக்கிற கட்சியையும் நாடு முழுக்க பரந்துபட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சியை நீங்கள் பிரிச்சுட்டாலே பிஜேபிக்கு முதல் வெற்றி. ஆமாம், ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஃபர்ஸ்ட் அவங்களை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, எதிரிகள் பிரிஞ்சா வெற்றி தானே. ஆமாம், ஊபியில் இப்போ அதுதான் நடக்குது. அகிலேஷும் மாயாவதியும் காங்கிரஸ்னு மூணு பேர் இருக்கிறாங்க, பிஜேபி ஆட்சியில் இருக்குது. இந்த நாலு பேரில் நான்காவது இடத்துல தான் காங்கிரஸ் இருக்குன்னே வச்சுப்போம். இந்த குறைஞ்சது ரெண்டு பேர் மூணு பேராக பிரிஞ்சு இருந்தாலே பிஜேபி இயல்பு ஆட்சிக்கு வந்துடும். அப்போது மாயாவதியோ அகிலேஷோ பிஜேபியின் கைகளுக்குள் சிக்கி அவருடைய வழக்குகளுக்கு பயந்து தனியாக நிற்கிறாங்கன்னு சார் எடுத்துக்கணும். நிஜமாக அதுதானே சார். அப்போ இதவே நேஷனல் லெவலில் கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறீங்களா அப்படின்னு படித்தவர்கள் பிஜேபி செய்கிற தவறுகளை பார்த்து வேதனைப்படுபவர்கள் இப்படியும் யோசிப்பாங்க. ஆனால் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், ரெண்டு வருஷம் காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இயற்கை, அரசியல், சதுரங்கம், சாணக்கியத்தனம், கிரிமினல் மூளைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாமே கலந்து எத்தனையோ நிகழ்வுகள் ரெண்டு வருஷத்தில் நடக்க போகுது. இன்னும் காலம் இருக்கிறனால நம்ம பார்ப்போம். நான் பொதுவாக ஒரு பத்திரிகையாளருடைய பார்வை, சோவே வந்து கடுமையாக விமர்சிப்பார் காங்கிரஸை. அப்போ கூட காங்கிரஸ் முக்த் பாரத்னு ஒரு பிரச்சாரத்தை பிரதமர் இந்த பிரதமர் மோடி வந்த பிறகு அந்த வார்த்தையை சொன்னபோது சோ அதை ரசிக்கலை. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா வலுவான எதிர்கட்சி, அதாவது காங்கிரஸ் நல்லா வலுவாக இருக்கணும்னு அவர் சொன்னார். ஆட்சிக்கு வரதவர் விரும்பலை, கட்சி வலுவாக இருக்கணும்னு சொன்னார். அப்படிப்பட்ட காங்கிரஸை எவர் ஒருவர் புறக்கணித்தாலும் இது நல்லதல்ல. நான் ஒரு பொதுவான பார்வையில் சொல்கிறேன், காங்கிரஸ் பண்ணுற ஏழைகள் வயிற்றில் அவங்க அடித்ததெல்லாம் ஆயிரம், அது தனியாக நம்ம பேசணும். நேஷனல் பாலிடிக்ஸ்னு ஒரு ரெண்டு வரியில் பேசினா காங்கிரஸை தவிர்த்து விட்டு ஒரு அணி அமைப்பது அவ்வளோ புத்திசாலித்தனம் அல்ல. இல்லை, இதை இப்போ நீங்கள் மம்தா பாயிண்ட் ஆஃப் வியூலேயே முழுசாக நீங்கள் பேசுனீங்க, நான் கவனித்தேன். கொஞ்சம் காங்கிரஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், அவங்களுக்கு மம்தாவை விட 1000 மடங்கு தேவை பாஜகவின் தோல்வி. மம்தாவுக்கு கிடைச்சா அது வந்து ஒரு பரிசு மாதிரி தான். இவங்களுக்கு அடிப்படை இப்போ இப்போ வெற்றிங்கிறது ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சுதந்திரம் வாங்கி தந்த கட்சிங்கள், இவர்கள் ஏன் இறங்கி போகக்கூடாது? ஒரு மாநில தலைமையின் கீழ் இவங்க ஏன் இணைந்து செயல்படக்கூடாது? இவங்களால தலைமையின் கீழே போய் ஒரு தேசிய கட்சியுடைய தலைமை இயங்க முடியாது. ஆனால் இணைந்து செயல்படுறது வேற, இறங்கி போய் சேர்வது வேற. கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்கறதுக்கு அர்த்தம் வேற, அதை செய்யலாம். நீங்க மம்தாவுக்கு கீழே இறங்கி போன்றது இல்லை. சரத்பவார் போய் டெல்லியில பாக்குற மம்தா 10 நிமிஷம் டைம் வாங்கி சோனியா பாக்கூடாதா? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்ல. நீங்க காங்கிரஸ் திரிணாமுல் மேல கீழே எல்லாம் பாக்காதீங்க. பாம்பேக்கு பறந்து போய் சரத்பவாரை பாக்குற மம்தாவால் டெல்லியில சோனியா பார்க்க முடியாதா? வெளியில வெளிப்படையா காங்கிரஸ் விமர்சிக்கிறார், காங்கிரஸ் என்ன திருந்தல, ஈகோ பிடிச்ச அலையுதுன்றார். உண்மையா கூட இருக்கலாம், அதே வார்த்தையை சோனியா நேரில் பார்த்து சொல்லலாம்ல. காங்கிரஸ் தான் இறங்கி போகணும் இல்லை, பிரதமர் பதவி அடைய ஆசைப்படுகிற மம்தா தான் சார் இறங்கி போகணும். ஆசை இருக்கிறவன் தான் இறங்கி போகணும், காங்கிரஸுக்கு இது பொருந்தோம். நீங்கள் இறங்கி போகணும் எப்படின்னா மம்தாவை கன்வின்ஸ் பண்ணணும். காங்கிரஸ் நம்ம திருநாவ மம்தாவை மையமாக வச்சு பேசிட்டு வந்ததுனால நான் சொல்லிட்டு வந்தேன், காங்கிரஸுக்கும் அந்த கடமை இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த வழக்குகளுக்கு பயந்து காங்கிரஸும் பிஜேபியினுடைய ஊதுகுழலாக மறைமுகமாக பிஜேபி ஆட்சிக்கு வர உதவுதோன்னு தான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. நீங்கள் நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா, ஜனநாயகம் தலைக்கணும்னு நினைச்சிங்கன்னா, இப்போது நடக்கிற ஆட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு நினைச்சால் எல்லோருமே விட்டு கொடுக்கணும், எல்லோருமே இறங்கி வரணும். இல்லை, இப்போ காங்கிரஸ் தேசிய கட்சி இந்தியா முழுவதும் இருக்குது. இப்போ காற்று போக முடியாத இடத்துல கூட காங்கிரஸ் கட்சி இருக்கும், ஒரு தொன்மையான கட்சி. அதை வந்து காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் கூட மறுக்கவே முடியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முதன்மையான கட்சியா? இல்லை. கேரளாவில் சிபிஎம்மோட இணையாக இருக்குது. மேற்கு வங்கத்தில் ஒரு காலத்தில் இருந்து இப்போ 40 வருஷமாக இல்லை. காங்கிரஸே ஒரு 100 இடங்கள்ல ஜெயிச்சா கூட இப்பவும் மம்தா தான் பிரதமர் ஆகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா மற்ற எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் வர்றத விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸால பாதிக்கப்பட்டவங்க அவர்கள் தோளோடு தோளின்ற கூட இன்க்ளூடிங் திமுக நான் சொல்றேன், திமுக உட்பட எத்தனை கட்சிகளும் காங்கிரஸால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் தான், ஒரு ஒரு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரணங்களுக்காக. ஸோ அவங்க சாய்ஸ் இயல்பாக யார் இருக்கும்? நான் காங்கிரஸ் தான் இருக்கும், ஒரே அணியில் இருந்தால் கூட. அப்போ இயல்பாக மம்தா தான் அதில் முதல்ல இருப்பார். ஸோ யாருக்கு அந்த ஆசை இருக்குதோ அவங்க இறங்கி போகிறவங்கள தப்பு இல்லை. நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு பொதுவான ஒரு பொறுப்புள்ள பார்வை காங்கிரஸுக்கு இருந்தால் காங்கிரஸும் இறங்கி போகிறதில்ல, இணங்கி போகிறதில்ல, தவறு இல்லை. என்ன நடக்குன்னு பார்ப்போம். திருப்பி சொல்கிறேன், நாள் நிறையா இருக்குது, என்ன நடக்கும் நம்மளும் கவனிப்போம், எல்லாரும் மாதிரி நம்மளும் பார்ப்போம், பார்த்துட்டு ஒரு முடிவு. உத்தரப்பிரதேச தேர்தல் நெருங்குறப்ப ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கிளைமேட் வேற மாதிரி இருந்தது. அதாவது மோடி தான், அங்கே பிஜேபி தான், வேற கட்சிகளே இல்லை அப்படிங்கிற நிலை இருந்தது போய். ஏன் நானே ஒரு 3 நேர்காணல் அந்த மாதிரி கிளைமேட்ல போய் ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு அகிலேஷ்க்கு நிறைய இருக்குன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த அகிலேஷனுடைய கரங்களை வலுப்படுத்துற கடமை காங்கிரஸ்க்கு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் அங்கே ஆட்சி பிடிக்கிற நிலைமையில இல்லை. அதை மறுத்து
இல்லை அகிலேஷ் நாங்கள் தனியாகவே நிற்போம் எங்கள் பலத்தை காட்டுவோம்னு சொன்னால் முதல் தவறு காங்கிரஸ் செய்யுது. மாயாவதி நிஜமாகவே அவருடைய அவர் வளர்ந்து வந்த அந்த பாதையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி தான். அதுக்கப்புறம் ஒரு பிஜேபியுடைய சேர்ந்தெல்லாம் ஒரு காலத்தில் அரசியல் பண்ணார், அது வேறு. அவர் வளர்ந்த விதத்தை வச்சு பார்த்தா, கன்ஷராமனுடைய சிந்தனைகளை வச்சு பார்த்தோம்னா மாயாவதி பிஜேபி அணியில் இருப்பது அவ்வளோ நல்லது. ஆனால் அவர் மேலே சிபிஐ வழக்கை போட்டு தாஜ் காரிடார் வழக்கெல்லாம் போட்டு இன்றைக்கி அவர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது வெளியே தெரியாத விலங்கை பூட்டி வச்சு தான் அவர் கண்காணிச்சிட்டு இருக்கு பிஜேபி. அப்போ அவருடைய அழுத்தங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் தனியாக அனுப்பேன் தனியாக அனுப்பேன்னு சொல்கிறார். இங்கே அண்ணாதிமுக திமுக மாதிரி அகிலேஷும் மாயாவதி வேணா இணைஞ்சு செயல்பட முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு பொதுவான எதிரி என்கிற அடிப்படையில் அவர்களும் ஒரு பரந்துபட்ட பார்வை பார்க்கணுங்கிறத வெளியிலேருந்து பார்க்குறவங்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது. மற்றபடி அவங்களுக்குள்ள என்னென்ன சண்டை இருக்குது, என்னென்ன ஈகோ இருக்குது, என்ன பிரச்சனைகள் அவங்க வெளியே போனாங்க, இதெல்லாம் இன்னும் பல பல காரணிகள் இருக்கலாம். நம்ம ரொம்ப டீப்பாலாம் விவாதிக்க முடியல. அகிலேஷும் காங்கிரஸும் இப்போ சேர்ந்தாலே இப்போ கொஞ்சம் அந்த அந்த விவசாயிகள் படுகொலை நடந்ததில் ஜாட் சமூகம் தான் பிஜேபியோட ஓட் பேங்க், அந்த ஜாட் சமூகமே இதில் அதிருப்தி ஆயிருச்சு. அதனால தான் பிஜேபி கூட அந்த சட்டங்களை திரும்ப பெற்றதுலாம் ஒரு அப்சர்வேஷனே மாறுச்சு, அந்த எலெக்ஷன் சினாரியோவே மாறுச்சு. இதை கொஞ்சம் சாதகமாக பயன்படுத்தி கூட காங்கிரஸ் அகிலேஷ் சேர்ந்தா கூட அடிச்சிடலாம். அதான் ஒரு மாநில அரசியல்னு பேசுகிற போது காங்கிரஸ் இறங்கி போனாலும் தவறு இல்லை. தேசிய அரசியலில் தான் காங்கிரஸ் இறங்கி போக முடியாதுன்னு சொன்னேன். மம்தாவுக்கு கீழே இருந்து வேற நேஷனல் லெவல் வேற ஒரு மாநில ஸ்டாலின் கீழே நீங்க இல்லையா, ஸ்டாலினோட தலைமை எடுத்தாலும் கூட்டணி சேர்ந்தீங்க. அது மாதிரி அகிலேஷோட தலைமையை எடுத்துட்டு கூட்டணி வைக்கிறதுல தவறு இல்லை. பிஜேபி எதிர்க்கிறவங்களுடைய நோக்கம் உண்மையாக இருந்தால் அந்த நோக்கத்தை வலுப்படுத்தணும்னு நினைச்சால் எவர் ஒரு தலைமையிலே காங்கிரஸ் போய் இறங்குறது தவறில்லை. ஒரு மாநிலத்துக்குள்ள தேசிய அளவில் வர்றப்போது தான் மற்ற எந்த இயக்கத்தை விட பெரிய இயக்கம் ஓட் பேங்க் வேணா இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கூட மற்ற இயக்கங்களை கம்பேர் பண்ணுறப்ப பிஜேபி அடுத்த பெரிய கட்சி காங்கிரஸ் தானே, அதை யாரா மறுக்க முடியுமா? ஆட்சியில் இருக்கா இல்லையாங்கிறது வேற. ஓட் பேங்க் அடுத்த காங்கிரஸ் தானே அடுத்த பெரிய கட்சி, இடதுசாரிகள் காணாமையே போயிட்டாங்க கிட்டத்தட்ட. அது ஒரு வேதனையான உண்மை. இடதுசாரிகளே கூட அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ தங்களை திருத்திக்கிட்டு தங்களுடைய நடைமுறையை மாற்றிக்கிட்டு திரும்ப மேலே வரணுமே தவிர, பிஜேபிக்கு அடுத்து காங்கிரஸ் தானே பெரிய கட்சி, அந்த கட்சி தன்னை திருத்திக்கிடணும். மம்தா சொன்ன வார்த்தை பொய்ன்னு நான் சொல்ல, பொது வெளியில சொல்ல வேண்டாம், சோனியா பார்த்து நேரில் சொல்லிருக்கணும்னு சொல்றேன். அப்ப இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேங்கிற கோபம் தான் அதிகமாகுமே தவிர அது தீர்வை நோக்கி போகாதுன்னு அந்த பார்வையில சொன்ன அந்த கருத்தை. அதான் தேசிய அளவில் வரப்போற மக்களவைத் தேர்தலில் ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முன்னோட்டமான நிகழ்வுகள் இப்ப தேசிய அளவில் நடக்குது. அது உத்தரப்பிரதேச தேர்தலா இருக்கலாம், மம்தாவுடைய எதிர்கட்சிகள் ஒருங்கிணைவா இருக்கலாம், காங்கிரஸ் தனிமைப்படுதலாக இருக்கலாம், இதெல்லாம் எதை சிண்டமாக காமிக்குது, என்ன அறிகுறிகள் என்பதை ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில் ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.